मनवियलिया இந்த விபத்தால குடும்பமே செதறி போச்சு நான் லட்சுமணன் இப்ப அனாதைகளாயிட்டோம்ப்பா மகாரிகா எல்லாம் சொல்லாதப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை பண்ணோ இதோ பாரு லட்சுமணன் நீயும் என் கூட மாங்குடிக்கு வாங்க மாங்குடியில எனக்கு கொஞ்சம் நிலபலம்லாம் இருக்குது அதுல விவசாயம் செஞ்சு பொழைச்சுக்கலாம் யோசனை பண்ணாதப்பா வரப்புடு வரப்புடு சரியில்லைன்னா கம்பு வச்சிருங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா கம்பு பாதி சோளம் பாதி வச்சிடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற லக்ஷ்மணா லக்ஷ்மணா
என்னப்பா மாலியா, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க. என் மகனை காப்பாத்த போய் உன் காலையே எழுந்துட்டியப்பா. தெய்வம் அது நீ உள்ளது. நான் காலை விளம்பதனாலதான் சொந்தக்காரங்களே இல்லாத எனக்கு நீ சகோதரனாவும் என் பிள்ளை பிரகாஷுக்கு உன் பிள்ளை லெக்ன தம்பியாவும் கிடைச்சிருக்கான். செஞ்ச ஒரு ஸ்வீட் வாங்கிட்டான் செய்ய மாட்டியா செய்ய செய்ய மாட்டியா இல்லையா செய்ய செய்ய மாட்டா சொல்லு சொல்லு செஞ்சு போட்டுருவேன் உன்னை போட்டுருவேன் சொல்லு ரொம்ப நல்ல பையடா நீ. இணங்கி விடு மன்மதா. நான் மன்மதன் இல்ல, மாங்குடி மைனர், மாங்குடி மைனர், மாங்குடி மைனர். மாங்குடி இல்லப்பா, அயோத்தி லட்சுமணன். ஆமா அயோத்தி லட்சுமணன். ஆமா ராமன் தம்பி லட்சுமணன், ராமன் தம்பி லட்சுமணன். கை கொடு கை கொடு. உன்னை நான் விடமாட்டேன் கண்ணாளா. பிடிவாதம் பிடிக்காதே பெண்ணு, பிடிவாதம் பிடிக்காதே பெண்ணு, உனக்கு நிஜவாதம் வந்து விடும் கண்ணே 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 கண்ணே. மன்மதா நீ ஓடிவா, மன்மதா நீ ஓடிவா. அது தரும் ராஜா, அது தரும் ராஜா. உடே உடே, என்ன பண்ணும் தெரியுமா? உன் குழந்தைக்கு தாயாகும் பாக்கியத்தை எனக்கு கொடு லட்சுமணா. கத்தி எடுத்து மூக்க அறுத்துருவேன். எங்க வசாத் மூக்க நீ அறுத்துட்டியல்ல, இப்ப ஓ மூக்க அறுக்காம நான் விட மாட்டேன். வசாத்
சிஷ்யன். அப்படியா? நான் யார் சிஷ்யன் தெரியுமா? பாருங்க. வாத்தியார் சிஷ்யன்டா. வாங்கடா டேய். ஏய் மச்சான் மட்டும் இல்லடா. இப்ப இந்த நாடே வாத்தியார் பக்கம் தான்டா இருக்குது. வாங்கடா டேய். சித்தானி உள்ள போ. உறக்கி தலைவர் நாடி இருக்கு அண்ணா நீங்க நினைச்சவர்
இருக்கு அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு Thank you.
இதா உங்க நகை. ரொம்ப நன்றி. நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. அது உங்களுக்கு நல்ல நேரமா? இதுக்கெல்லாம் எங்க வாத்தியாருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இல்லங்க. அது அவர் கடமை. இவன் கூட்டாளி. பேர் ஜக்கு. இந்த பேர் சொல்லலையே. இவன் பேருங்களா? லட்சுமணன். நாங்க இவரே. மாங்குடி மைனர் அப்படிதான் கூப்பிடுவோம். சரி சரி வாங்க உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுறோம். எங்க வீட்ல பழைய சோறு கிடைக்குமா? அடியாச்சி எம்மாதிரி பங்களா எங்க ஊர் கிராமத்து ஜனங்களை பூரா இடத்துல அடக்கலாம் போட்டிருக்கேன். எனங்க உங்க அப்பா என்ன பெரிய ஜமீன்தாருங்களா? இல்லங்க பேங்கர். அப்படினா என்னங்க? பேங்கர்னா என்னன்னு தெரியாதா? உடனே தெரியுமா? பேங்கர்னா ஒரே தாகமா இருக்கு. அவருக்கு பால் கொடுங்க, எனக்கு பழைய சோறு கொடுங்க. பாலை கொடுங்க. அந்த இடத்துல வாணத்தை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தினதாக ரேகாவே சொன்னா. ரொம்ப நன்றிங்க. ஆமா இப்ப நீங்க எதுக்காக பட்டணம் வந்திருக்கீங்க? அது பெரிய கதைங்க. பிரகாஷ் பிரகாஷ்னு எனக்கு நெருங்கிய கூட்டாளி ஒருத்தர் இருந்தா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உதவி பண்ண ராஜீவர் மாமாவுடைய ஒரே பிள்ளைங்க. அவன் பட்டணத்துல படிச்சுட்டு சேட்டு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளா அவங்கிட்ட இருந்து கடதாசி வரல. நாங்க போட்ட கடதாசிங்களும் அந்த விளாசத்துல அவன் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு. அதான் நேர்ல கண்டு போலான்னு வந்துருக்காங்க. இவருதான் அவங்க கூட்டாளி பிரகாஷ்னு பாருங்க. ஆமா ஜக்கோ பாத்தியாரா பாத்தியாரா, நம்ம பிரகாஷ் பட பத்திரிக்கையில வந்திருக்கு. ஆமா அவனேதான். அவங்க அப்ப நாட்டு பேருக்கா பாத்தியா? இவன் போட்டா எதுக்கு இதுல வந்திருக்கு? அவன் விளையாட்டுல வீரனாச்சா, படிக்கும் போதே நிறைய வெள்ளி கோப்பை எல்லாம் வாங்கியிருக்காண்டா. அதுக்கு இல்லைங்க, ஒரு கொலை குற்றத்துக்காக கைது பண்ணிருக்காங்க.